வெல்லணும், திமுகவா வெல்லணும், அண்ணா திமுகவா வெல்லணும், மதிமுக வாதிமுக போதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும். நம்ம அதான் நம்மளுடைய அரசியல். ஒன்றத்தை போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியலே கிடையாது. அது பாபா சாஹிப்புக்கு பெரிய அவமானம், அது பெரிய அவமானம். இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கிறோம். நான் கூட என் வீட்டில் அப்பா வந்து தீக்காக்கார், பெரியாருடைய ஃபாலோவர்ஸ். என் குடும்பத்தில் 10 பேரில் 5 பேருக்கு பெரியார் வச்சார் பேர். வீரராஜன், வீரபாண்டியன், வீரமணி, வீரமதி, வீரகுமாரி, 5 பேருக்கு பெரியார் வச்ச பேர். அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க. பெரியாரை பின்பற்றுவங்க இன்றைக்கி எப்படி திராவிட கழக திமுகக்கு ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது. பெரியார் வாழ்ந்தீங்க திமுக ஓட்டு போடுவோம். அது போல் திமுக ஓட்டு போட குடும்பம் தான் நம்ம குடும்பக்குறோம். எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, எங்கள் அண்ணனுங்களா, வீட்டில் 10 பேர், 10 ஓட்டு திமுகக்கு தான் ஓட்டு போடுவோம். 10 ஓட்டு திமுகக்கு தான் விழும். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுகக்கு தான் விழும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யார்? திமுக தான் இருக்கிறாங்க. எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாராக இருக்கிறாங்க? அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ இளைஞர் வந்துருக்கீங்க, எதுக்காக வந்துக்கிறீங்க? தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா, அந்த கட்சியை வேணா, அந்த தலைமையை வேணா, அந்த வாரிசாக வேணான்னு சொல்லி இன்றைக்கி வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணா, புரட்சி தலைவி வேணா, ரெட்டலையே வேணா, எந்த இலையே வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறது கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னா நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை. பஞ்சமினியெல்லாம் சென்னை மாகாணத்தில் 12 லட்சம் ஏக்கர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெள்ளக்காரன் ஆட்சி சட்டமாக்கி நிலத்தை கொடுத்தோம். ஒடுக்கப்பட்ட மக்களை டிப்ரஸ் கிளாஸ் டிசி லேண்டுன்னு வாங்க, வழக்கத்துக்கு பஞ்சமினியெல்லாம் வாங்க, பேசுகிற வார்த்தை பஞ்சமினியெல்லாம் வாங்க, ஆனால் அது டிசி லேண்ட், டிப்ரஸ் கிளாஸுக்கு நிலத்தை கொடுத்தாங்க. 12 லட்சம் ஏக்கர் சென்னை மாகாணம். சென்னை மாகாணமும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, சென்னை மாகாணத்துக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை கொடுத்தான் வெள்ளக்காரன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு எது தலித் மக்கள் மட்டும் இல்லை, டிப்ரஸ் கிளாஸ் மக்களும் இல்லை, எல்லா மக்களும் கொடுத்தான். அகரகாரத்தில் கூட பிராமணர்களும் கொடுத்தான், எல்லா மக்களும் பிரித்து கொடுத்தாங்க. இந்த மக்களை பார்த்து ஒரு பரதாபம் இருந்தது, இன்னசெண்டாக இருக்கிறாங்களே. அதனால் இந்த நிலத்தை விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, விற்றாலும் செல்லாது, வாங்கினாலும் செல்லாதுன்னு சொல்லி சட்டத்தை இயற்றிட்டு போயிட்டான். சட்டம் இருக்குது, வெள்ளக்காரன் போட்ட ஜீவோ இருக்குது, சட்டம் இருக்குது. 1892 ஜியோ நம்பர். 67 சமூக நீதி பேசுகிற ஆட்சியாளர்லாம் வந்துட்டாங்க. 55 வருஷம் ஆயிடுச்சு. 50 ஆண்டில் மனுவனம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் கொடுக்காதையாக இருந்திருப்பாங்க, கொடுத்துருப்பாங்களே மனு, மனு கொடுத்துருப்பாங்க, தேர்தல் நேரத்தில் கொடுத்துருப்பாங்க, தேர்தல் வேலை செய்யும் போது கொடுத்துருப்பாங்க, கோரிக்கை வச்சுருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிப்பாங்க, போராட்டம் பண்ணிக்கிறாங்க. துப்பாக்கி சுடில் 2 பேர் இறந்துருக்கிறாங்க, ஜான் தாமஸ் ஏழ்மலை, 2 பேர் செங்கல்பட்டில் இறந்து போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் ஒவ்வொரு சென்ட் நிலத்தை கூட மீட்டு கொடுக்கல. இப்போ நம்மளும் கோரிக்கை வச்சு மனு எத்தனை போய் தீர்மானம் போட்டு கொடுத்தா என்ன ஆகும், நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆட்சியாளர் வந்தாங்க, இப்போ திமுக ஆட்சி வந்தது. ஆட்சி வந்தோன்னா திமுகவுடைய கொள்கை என்ன? கடவுள் மறுப்பாளர், இந்து மத எதிர்ப்பாளர், இந்து மத எதிர்ப்பாளர். ஏன் திமுக தலைவர் கூட சொன்னார், ராமர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படித்தார், அவர்னா இன்ஜினியரானு கேட்டார். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் முன்னுக்கு பின்னால் பயங்கரமாக இருக்கும். ஒரு பகுத்தவரோட பேசுகிறேன் சொல்லி நிறைய விஷயத்து கருத்தை சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட திமுக இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னா இந்து அறநிலைத்துறை ஒரு துறை உருவாக்கி இந்து அறநிலையத்துறை நிலத்தை 2000 கோடி சொத்து பறிமுதல் பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு நகையெல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிறான், உருக்குறாங்க நகையை. இவங்க கொள்கைக்கும் அவங்க சொல்கிறதுக்கோ ரொம்ப நேரடியான எதிரி. ஏன்னா அவங்க கடவுள்னுவாங்க, இவங்க வந்து கடவுளை கல்லுன்னுவாங்க, பெரியாருடைய வாரிசுன்னுவாங்க. அந்த பெரியார் என்ன சொன்னார்னா கடவுளை கல்லுன்னார்,
அப்போ கல்லுக்கு எதுனா நலம் தேவையா? அந்த கல்லுக்கு நலம் தேவை. நலம் யாருக்கு தேவை? மனிதர்களுக்கு தான் தேவை. அந்த இந்து மதத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்கள்னா இருக்கட்டும், வறுமையில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பஞ்சமி நிலத்தை டிசி லேண்டாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தை எடுத்து ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு எடுத்து கொடுத்தாலே போதும். இன்னி இவருக்கு அந்த மீட்டை கொடுக்கல. அப்போ மீட்டு கொடுக்காத இந்த திராவிட மாடல் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா, இந்த திராவிட மாடல்ன்ற சுத்தமாக புறக்கணிக்கணும் நம்ம. ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது, இது அடிமை தண்டனை. அந்த பெரியவங்களுக்கு தெரியாது, தெரியாதே வாழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த பண்ணை தான் இன்னைக்கு அண்ணா அறிவாலயம்னு ஒரு பண்ணை ஒன்று உருவாயிடுச்சு. ராயப்பட்டில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு. பிஜேபி பண்ண, காங்கிரஸ் பண்ண, எல்லாருக்கும் அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க. இப்போ வந்து சட்டை பேண்டெல்லாம் பாபா அம்பேத்கரால் சட்டை பேண்டெல்லாம் போட்டுக்கினேன். ஒரு பொக்கை எடுத்துன்னு வர போகிறாங்க அந்த பண்ணைக்கு. போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கினு வராங்க. கூலியும் வாங்கினு வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க. ஸ்டாலினை முதலமைச்சராக்கி அமர வச்சிட்டாங்க. இப்போ பகுஜன்ற அரசியல், கான்சிரம்ன்ற அரசியல், பெகஞ்சி மாயாவதின்ற அரசியல் தெரியலனா, நானும் கற்றுக்கலனா, நானும் அந்த வரிசையில் தான் போய் நின்று இருப்பேன். நானும் அந்த வரிசையில், நானும் சட்டை பண்ட எடுத்துக்கின்னு பெரிய பொக்கை எடுத்துக்கின்னு நானும் போய் அந்த வரிசையில் நின்று போய் கொடுத்துட்டு முதலமைச்சராக்குறேன்னு சொல்லிட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து வேலை செஞ்சுருப்பேன். ஊர் ஊராக வந்து வேலை செஞ்சுருப்பேன். கிராம கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். இந்த பகுஜன் அரசியல் படித்த பிறகு தான் இது அடிமைன்னு தெரிஞ்சது. எது அடிமை? இந்த திமுக பண்ணையில் போய் நம்ம நிற்கிறது அடிமை. ராயப்பட்டில் இருக்கிற பண்ணையில் போய் நிற்கிறது அடிமைன்றதே தெரிஞ்சுது. இதை படிக்கல மாணிவர் கான்சிராம்ன்ற ஒரு நபரை பார்க்கலன்னா, படிக்கலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கா, சுத்தமாக தெரிஞ்சிருக்கா, நம்மளுக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்கா. நம்மளுக்கு நம்மளும் அந்த வரிசையில் தான் எல்லாம் வேலை செய்தவங்க தான். திமுகவுக்கு, அண்ணா திமுகவுக்கு எல்லா கூட்டணி இருக்கும் போது, ஒரு ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அந்த இயக்கம் போய் ஆதரவு கொடுத்தோன்னா போய் வேலை செய்வோம். இன்றைக்கி பகுஜன் அரசியல் வந்த பிறகு அதை ஒரு அருவெறுப்பாக பார்க்குறோம். அருவெறுப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்மளுடைய அரசியல்ன்றது அதிகாரத்தை கைப்பற்று தான் நம்மளுடைய அரசியல். அப்போ ஆட்சி அதிகாரம்னா ஏன் நம்ம அண்ணன் தானே எம்எல்ஏவாக இருக்கிறாரு, ஏன் அந்த தொகுதியில் நம்ம அண்ணாச்சு, ஐயா நம்ம சொந்தக்காராச்சு அவர், அடா நம்மளை தெரிஞ்சுருப்பா, அடா அவரா, அவர் நல்லா தெரியுமே, அவர் எம்எல்ஏப்பா சொல்லின்னு போயினே இந்த 46 எம்எல்ஏ வருவாங்க தமிழ்நாட்டில். 46 எம்எல்ஏ வருவான். எந்த தொகுதியில்? ரிசர்வ் தொகுதியில், கூட்டு தொகுதியில், தனி தொகுதியில் 46 எம்எல்ஏ இருக்கிறான். இந்த 46 எம்எல்ஏ இந்த டிசி லேண்டுக்காக இது போல் அரங்கெல்லாம் வேணாம், ஒரு பார்க்கில் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டா போதும் ஸ்டாலின் மறுநாளே உடையாந்துடும். 5 நிமிஷத்தில் ஸ்டாலின் வருவார். இன்னைக்கு கூவத்தூரில் ஒரு எம்எல்ஏ அடித்து வச்சதுக்கு எவ்வளோ பேர் ஓடினாங்க? 5 கிலோ தங்கம், 5 கோடி ஏலம்லாம் விட்டாங்களா இல்லையா? அந்த ஏலத்துலலாம் எடுத்தாங்களா இல்லையா எம்எல்ஏவை? அதுபோல் எங்காவது ஒரு பார்க்கில் உட்காந்து பட்டாணி சுண்டல் சாப்பிட்டுருந்தாலே போதும், இருக்கிற ஆட்சியாளர் வந்து உட்காந்து உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்பாங்க. 2 வரியில் இந்த டிப்ரஸ் கிளாஸ் லேண்டு சட்டமாக இருக்குது, நீதிமன்ற உத்தரவு இருக்குது, மணிக்குமாரோடைய உத்தரவு இருக்குது, மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் உடனே தீர்வு கிடைக்கும். அப்போ 46 பேர் அதிகார பதிவில் இல்லை, அதிகார பதிவு ஸ்டாலின்கிட்ட இருக்குது, இவங்ககிட்ட பெரிய பதிவு ஒண்டி தான் இருக்குது. இந்த பதிவை வச்சு வைத்து குடும்பத்தை காப்பாற்றலாம் தவிர இந்த சமூகத்தை பாதுகாக்கிறத காப்பாற்ற முடியாது. இதனால தான் நம்ம வந்து ஆட்சியாளர் ஆகணும் நம்ம போய் மனு கொடுக்குற ஒரு இயக்கம் கிடையாது. இந்த பிரச்சனைக்காக இவன் போய் அரசியல் உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்றினா தான் இவங்களுக்கு தீர்வு, தவிர இவன் தீர்மானம் போட்டு மனு கொடுக்குற இயக்கமாக இருந்தால் அப்படியே சுடுகாடு இல்லைன்னு சொல்லிக்கிறோம், மனு கொடுத்துட்டு சுடுகாடுக்கு போக வேண்டியதான். எல்லாமே சுடுகாடு இல்லைன்னு சொல்லி மனு கொடுத்து கடைசி வரைக்கும் சுடுகாடுக்கு போக வேண்டிய கட்சியாக தான் இருக்கும், தலைவனாக தான் இருக்க முடியும். தவிர நம்மளுடைய அது பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு தலைவனாக இருக்க முடியாது. ரெண்டு சமூகத்துக்குள்ளே பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. ரெண்டு சமூகத்துக்குள்ளே பிரச்சனை கிடையாது, இந்த தமிழ் இனத்துக்கே பிரச்சனை. அது
நீ சொல்ற திராவிட இனத்துக்கு பிரச்சனை, நீ சொல்ற இந்து மதத்துக்கு பிரச்சனை, நீ சொல்ற தேசிய மாடலுக்கு பிரச்சனை. அது இந்த பிரச்சனை பேசினாதான் தீர்வு வந்ததான் இந்தியன்னு சொல்ல முடியும், நான் இந்து மதம்னு சொல்ல முடியும், நான் திராவிடன்னு சொல்ல முடியும், நான் தமிழன் சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணுன்றாரு. அப்போ எல்லாமே ஜாதியை ஏத்துக்கிறாங்க, யாரும் ஏத்துக்காதவங்களும் கிடையாது, எல்லாமே ஜாதியை ஏத்துக்கிறாங்க, எல்லாமே ஜாதி வேணும்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒண்டிதான் இந்த தேசத்துக்கு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் உருவாக்கணும் உருவாக்கணும்னு நினைச்சார். அப்ப ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும், இந்த நாட்டில் என்ன அப்படின்னா வறுமை ஒழிஞ்சிருன்ற மாற்றுன்னு சொல்லி இருந்தானே இன்னைக்கு விஜயகாந்த் இந்த தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருப்பார். திமுக அண்ணா திமுக மாற்று அப்படின்னு தானே விஜயகாந்த் முதலமைச்சர். அந்த வாய்ப்பு விஜயகாந்த் கூட்டணின்ற பேரில் அண்ணா திமுகவில் போய் கூட்டணி சேர்ந்ததால் விஜயகாந்தால் அடையாளமே போயிடுச்சு. கம்யூனிஸ்டுடைய அடையாளம் பாருங்க, ஆர்எஸ்எஸ் 1925-24 உருவாக்குற கம்யூனிஸ்ட் அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிரான கட்சி எதிரான கம்யூனிஸ்ட் தான். அப்படியாப்பட்ட கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக கூட்டணி வச்சு கம்யூனிஸ்டே அடையாளம் இல்லாத போயிடுச்சு, கம்யூனிஸ்டே அடையாளம் இல்லாத போயிடுச்சு. வெக்கஞ்சி நான் சொல்ல கூட்டணி போய் வைக்க வேணாம் சொல்ல, உனக்கு அதுக்குள்ள தன்மானம் இருக்கணும்னு இருக்கிற சுயமரியாதை இருக்கணும், அது போல் கூட்டணி தான் போய் வைங்கன்றான். எங்கேயுமே தன்மானம் கிடையாது, எங்கேயுமே சுயமரியாதை கிடையாது. அப்படியாப்பட்ட வெக்கஞ்சியுடைய அறிவுரில் இந்த கட்சி இனி தோய்வு இருக்குது ஓட்டு எண்ணிக்கின்றது. ஏன்னா வந்து ஒரு சட்டை போட்டாலும் ஏற்றுக்காத சமூக கட்டமைப்பு, ஜாதியுடைய கட்டமைப்பு. ஒரு சட்டை போட்டால் கூட ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அவன் போட்டுங்கிற சட்டை பற்றியா அப்படின்னு பேசுகிற மனநிலை இருக்குது. அப்படி எதிர்க்க உட்காந்தாவோ இன்னும் மனநிலை மாறும், கோபத்தை உண்டாக்கும். இப்படி பார்த்துட்டாவோ இன்னும் உச்சக்கட்டத்தில் கோபம். நம்மளுடைய பெகஞ்சியை இப்படி பார்த்தாங்க, எல்லாமே எல்லாமே இப்படி பார்த்து 4 முறை முதலமைச்சரானோம். அந்த அரசியல் எப்படி எல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திமுக அண்ணா திமுக இவங்களுடைய ஓட் பேங்க் எதிரானா இன்றைக்கி திமுக எப்படி 66% ஓட்டு வாங்குச்சோ இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டு, அதுபோல் எல்லா கட்சியும் எல்லாம் வந்து இந்த மக்களுடைய ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு வருவாங்க. இதுதான் வழக்கமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் சேரியில் பிறந்து ஸ்லம்மில் பிறந்து காலனியில் பிறந்து இதெல்லாம் வழக்கமாக பேசுகிற வார்த்தையை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த இடத்துல பிறந்து போயிட்டு அகரகாரத்தில் ஓட்டு வாங்கி 4 முறை முதலமைச்சர் ஆகினாங்க பெகஞ்சி. பிராமணர்கிட்ட போய் ஓட்டு வாங்கிறது தான் ஒரு பயத்தை உண்டாகச்சு இந்தியாவில், ஒரு பயத்தை உண்டாக்கி 2007 ஃபுல் மெஜாரிட்டி 403 சட்டமன்றத்தில் 206 சட்டமன்றம் வெட்டி இடைத்தேர்தலில் வந்து 236 எம்எல்ஏ வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி வந்தாங்க. 2009 21 எம்பி 20 ராஜ்யசபை எம்பி 2009 சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் பிரதமர் வேட்பாளர் மாயாவதினாங்கப்பா. கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர்லேருந்து பேசப்பட்டது அது, எல்லா கட்சிகள் மத்தியில் எல்லா சமூக மத்தியில் எல்லா மக்கள் மத்தியில் இதை பேசப்பட்டது. அடுத்த பிரதமர் மாயாவதி 2009 நான் அந்த 2009 அடுத்த பிரதமர் மாயாவதின்னு சொன்ன உடனே இவிஎம் மிஷினு எடுத்துன்னு முன்னாடி வச்சிட்டான். இவிஎம் மிஷினு யாரை காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கோ இங்கே இருக்கிற திமுக திராவிட கழகத்தை ஒழிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, 2009 மாயாவதி பிரதமராக போகிறான்னு சொன்னோம்னா 2009 எத்தனை வந்து இவிஎம் மிஷினை எத்தனை வந்து வச்சான் எதிர்க்க. ஏன்னா மந்திரம் தந்திரம்லாம் பழிக்கலை, இயந்திரத்தை எத்தனை வந்து வச்சிட்டான். இயந்திரத்தை வச்சு செல்ஃபோன்லேயே முடிச்சிடலாம் ஒரு சட்டமன்ற தேர்தல். 2009 தேர்தல் நடந்தோன்னா அப்படியே அப்படியே நின்றுச்சு. அதுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் அப்படின்னு நின்றுச்சு. இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இவி மிஷின் வந்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டே இல்லை. 24%, 23%, 22, 21 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒதுக்குது. இன்னும் வந்தாலும் அந்த பிஎஸ்பி பிரேக் பண்ண முடியல ஓட்டு வங்கிலன்ட்டு. இன்றைக்கி அந்த ஓட்டு வங்கிக்கு ஒரு மைனஸ் ஆச்சு, ஓட்டு வங்கிக்கு ஒரு மைனஸ் ஆச்சு. ஆனால் பெகஞ்சியோடைய அந்த இரும்பு மங்கைன்றாங்க பார்த்தியா, அந்த தோல்வியை கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணவே இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை இது ஒரு மிஷினரி மூமெண்ட்டுன்றாங்க. 3000 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் இது, நம்ம தலைமையில் வந்திருக்குது, ஆட்சி இருக்குதோ அதிகாரம் இருக்குதோ இது இயங்கினே இருக்கணும்ன்றாங்க, இயங்கினே இருக்கணும், இது ஒரு மிஷினரி மூமெண்ட்டுன்றாங்க. இப்போ மிஷினரினா என்ன, ஒரு கிறிஸ்துவ மிஷினரி. அவங்க ஆட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. 6 மணி நடந்தால் மாஸ் நடக்கும்,
ஏழு மணி மாசு, சாயங்காலம் ஆறு மணி மாசம், ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் மாசு. ஒரு ஒரு தத்துவம் கொள்கை மக்கள்கிட்ட சொல்லினே இருப்பாங்க, இயங்கினே இருக்கும். அது ஆட்சியில் அதிகாரம் கிடையாது, இயங்கினே இருக்கும். அது போல் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி எப்படி இருக்குதோ அது போல் பகுஜுன்றது ஒரு மிஷினரி மூமெண்ட். ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பேசினே இருப்பாங்க. இன்றைக்கி நடத்துகிறோம், நம்ம ஒரு நாலு எம்எல்ஏ ஆகிட்டது மாதிரியும் இருபது எம்எல்ஏ பலம் மாதிரி இன்றைக்கி பேசினுக்குறோம் நம்ம. உண்மையாலுமே ஞான பலன்றது பெரிய பலம், இந்தியா முழுக்க ஒரு பெரிய பலம். இன்னைக்கு இன்னைக்கு இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடிய ஒரு முழுங்குற சக்தி எதுக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம பகுஜன்கிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்ட கிடையாது. யாரால முடியாது? ஸ்டாலினால் முடியுமா? அகிலேஷ் யாதவ்ல முடியுமா? இல்லை கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் அந்த இயக்கத்தை இருக்க தேவகடாவில் முடியுமா? இல்லை சந்திரபாபு நாயுடு முடியுமா? முடிய முடியாது. ஏன்னா அங்கே சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆந்திராவில் கிடையாது, ஆந்திராவில் இருக்கிறது பஞ்சாபில் கிடையாது. ஒரு சூரியன் எத்தனை போய் ஒரு பஞ்சாபில் போய் தாமரை பக்கத்தில் நாங்கள் தான் மாட்டுன்னு வரைய முடியுமானா? வரைய முடியாது. மகாராஷ்டிராவில் வரைய முடியுமானா? வரைய முடியாது. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் தாமரை பக்கத்தில் வரைகிற ஒரு பலம் எதிரான யானை பலம் தான் இருக்குது. அந்த யானை பலம் எப்படி இருக்கணும், இந்த ஜெய்பி மாடல் உருவாக்கலாம் வாருங்கள்னா நம்மளால் முடியுமா? ஜெய்பி மாடல் உருவாக்கணும்னா முடியுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். முடியுமா ஜெய்பி மாடல் உருவாக்க? முடியுமா? முடியுமா? முடியும். எப்படி முடியுன்றத சொல்கிறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியில் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், மிகவும் பிற்படுத்த எஸ்சிஎஸ்டி மக்கள்லாம் ஒரு கலெக்டர் ஆக முடியுமானா? முடிய முடியாது. கலெக்டராக யார் ஆக முடியும்னா பிராமணர் மட்டும்தான் ஆக முடியும், ஏன்னா அவங்க தான் கல்வியாளர். ஒரு டாக்டர் ஆக முடியும்னா முடிய முடியாது. யாராவது போயிட்டு ஏதாவது என்ன சாமி என்ன படிச்சுக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் பெரியவங்கள நானா சாமி பள்ளிக்கூட வாசலையே பார்த்ததில்லை சாமி, பள்ளிக்கூட வாசல நான் இல்லை என் பாட்டில் முப்பாட்டனே பார்த்ததில்லை சாமி, அவன் இருக்கிறானா அவன் படிப்பான் சாமி, பிராமணர் அவனுக்கு அறிவு இருக்குது சாமி, நம்மளுக்கு அதெல்லாம் ஏறாதும் சாமி, நம்மளுக்கு எங்கம்ம சாமி அதெல்லாம் ஏறன்வான். அப்படியாப்பட்ட சாமிங்க வாரிசாக நம்ம பிறந்தவோம் பாபா அம்பேத்கர் நம்மளை ஆக்குனார் ஐஏஎஸ்ஆர், ஒரு மாவட்டத்துக்காக கலெக்டர் ஆக்குனார். ஒரு மாவட்டத்தில் ஒரு ஐபிஎஸ் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி கவர்னர் எல்லாத்தையும் ஆகிட்டார். ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கூட ஆகிட்டார். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கூட ஆகிட்டார் பாபா அம்பேத்கர். பாபா அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு இளையராஜா ஒரு எம்பி ஆகிட்டார். இன்னைக்கு மோடி பேர் சொல்லியிருந்தா எம்பி ஆகிருக்க முடியாது. அவர் பாபா அம்பேத்கர் ஃபஸ்ட்டு முறை முதல் முறையாக பேசின அந்த மனுஷன் எம்பி ஆகிட்டார். நாணி ஆனதும் அவர் தான், பாபா அம்பேத்கர் தான். அந்த நாணிக்கு தெரியாது நம்ம எப்படி நாணி ஆகணும்ன்ட்டு. ஆனால் இசைன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான், அதை தொடர்றதுக்கே அனுமதி கிடையாது. இளையராஜாவுடைய பாட்டை முப்பாட்டெல்லாம் அதை விட நாணியாக இருந்தாங்க, ஆனால் தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது. அந்த இசையை தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது. பாபா அம்பேத்கரால் அனுமதி கொடுத்ததா, உரிமை கொடுத்ததால், அதை தொட்டதால் இசை நாணி இளையராஜா ஆகிட்டார். அந்த நாணி அடிக்கடிக்கு சொல்வார், இந்த நாணம் எப்படி கட்டிச்சதுன்னா பகவானை கட்டுவார், மேலே கட்டுவார் இந்த நாணம் அப்படி கட்டிச்சது. அந்த பகவானை எல்லா பாட்டை முப்பாட்டை எல்லாம் வேண்டாங்களே, கொடுத்தாரா பகவான்? கொடுக்கவே இல்லை. எந்த பகவானோ கொடுக்கல, ஒரே பகவான் பாபா அம்பேத்கர் பகவான் தான் நமக்கு கொடுத்தார். அந்த நாணி இவ்வளோ ஆண்டு கழித்து டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு வார்த்தை சொன்னதால், எதிர் பிரச்சாரம் வந்ததால் இன்றைக்கி பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் ஆகினார். மோடியை பற்றி பேசியிருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது, மோடியை பற்றி பேசியிருந்தா பெருமை பற்றி எல்லாத்தையும் பேசுகிறாங்க, எல்லோரும் எம்பி ஆகிட முடியுமாண்ணா? முதல் முறையாக வாய் திறந்தார் இளையராஜா, முதல் முறையாக பாபா அம்பேத்கரை பற்றி முதல் முறையாக பேசினார். எதிர் விமர்சனம் திராவிட மாடல் எதிர் விமர்சனம் வந்தது, ராஜ்யசபை எம்பியாக ஆகிட்டார். இந்த ஜெய்பி மாடல் தான் இந்த மனித சமூகத்தை எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்ல முடிகிற தைரியம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டே கிடையாது.
எந்த கொள்கை தத்துவ எந்த கட்சி இயக்கம் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பாபாசா அம்பேத்கர்னால ஆவணம் டாக்குமெண்ட் மாத்தியே சொல்லாத டாக்குமெண்ட் மாத்தியே சொல்லாது. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.